அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏர் ஷூஸை பற்றி மிக முக்கியமான ஒரு தகவல் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் முடிஞ்சதுங்க. போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. சீட் நம்பர் வந்து 58F. அப்புறம் கேட் நம்பர் 8 போனோம். ஏர் ஷோ தான் கட்டாயமாக கேட்குறாங்க. வரவங்க வரக்கூடியவங்க கட்டாயமாக ஏர் ஷோ தான் எடுத்துடுவாங்க. நான் ஏர் ஷோ தான் லிங்கில் போனாங்க, ஓப்பன் பண்ணால் எரர் காமிச்சிது. ஆனால் நான் வேக்சின் போட்டிருக்கேன். அப்புறம் டிக்கெட் கவுண்டரில் கேட்டாங்க ஏர் ஷோ தான் ஏன் அப்லோட் பண்ணலன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் எரர் காமிக்குது, நீங்களே சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க, ஆனால் முடியல. ஓகே, நீங்கள் கிளம்பிட ராசான்னு சொல்லிட்டு போர்டிங் பாஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் கிளம்பி போயிட்டுருக்கேன், ஃப்ளைட்டுக்குள்ளே போனோம். அதுக்கப்புறம் இங்கே சுற்றிடும் எல்லா இடத்துலாம் பார்த்தீங்கன்னா சரக்கு பாட்டில் தாங்க. எல்லா இடத்துலையும் சரக்கு பாட்டில் தான் இருக்குது. நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. காலை அலகந்தரா இங்கே வந்தோம், ஃபஜர் தொழுக தொழுதேன், அலகந்தல்லாம். இப்போ ஊருக்கு கிளம்புறாங்க, 7:20 ஃப்ளைட்டு. இன்ஷால்லா 1 ஹவர் சென்னைக்கு போயிடும். அலகந்தரா ஊர் பார்த்தீங்கன்னா காமாக சூப்பராக இருக்குங்க அது. ஆனால் பொருளாதார வீழ்ச்சி தான் இங்கே வந்து ரொம்ப பிரச்சனையாக்கி விட்டுருச்சு. காலையில் வந்து டிஃபன் சாப்பிட்ணும், அதான் போகிறேன். ஆனால் இங்கே பர்கர் இருக்குங்க, பர்கர் கிங், KFC எல்லாம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம். நான் உங்களுக்கு வந்து ஒரு இடம் காமிக்கிறேன், அங்கே போனீங்களா ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்னஸ் ஃபிக்ஸ் ஃபுட் ட்ரப், அதாவது மசாஜ் பண்ணுவாங்க காலுக்கு. எவ்வளோன்னு கேட்டு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா $15 US $15 20 minutes $19. ஓகே, தேங்க்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஐட்டம் இருக்குது. அதாவது US $1, $2, அப்புறம் $3 இருக்குது. பர்கர் இருக்குது. அதாவது நம்ம $1 பார்த்தீங்கன்னா 80 ரூபா. 80 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஐட்டம் கிடைக்கும். இது பெஸ்ட்டுங்க அதை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் ஐட்டம் இருக்குது. $0.5 இருக்குது. பெஸ்ட்டு பை பண்ணுறது டாலரில் கொண்டு வந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் சீட்டில் வந்து உட்காந்தாச்சுங்க. அல்ஹம்துலில்லாஹ் சீட்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. பின்னாடி வந்து சரக்கு வியாபாரம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ரெகுலராக இந்த ஃப்ளைட்டில் வரக்கூடியவங்களுக்கு தெரியும் அது என்னன்னு சொல்லிவிட்டு. ஆனால் இந்த ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் கேபின் குரூலாம் நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நம்ம வந்து எந்த ஹெல்ப் கேட்டாலும் உடனே செய்வாங்க, அப்புறம் எது கேட்டாலும் கொடுப்பாங்க. அப்புறம் நல்லாயிருக்குங்க இந்த ஃப்ளைட்டில் ஜேர்னி பண்ணுறது. பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, அதாவது டீ எல்லாம் டைம் டு டைம் கரெக்டாக வந்துடும். நம்ம வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வெயிட்டிங் என்ன வருதுன்னு பார்ப்போம். நமக்கு கிடச்சிருக்கிறது சம்மூணு ஆரஞ்சு ஜூஸுங்க. இதை சாப்பிட்டு தான் கிளம்பணும். நான் கொழம்பு டு சென்னை பார்த்தீங்கன்னா ஜெர்னி ஒரு 1 ஹவர் தான். டீ கேட்டிருக்கேன், டீயும் வந்துடுச்சு. இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும், பால் டீயாக மாற்றணும். அதுவும் கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் பால் டீயும் மாற்றாச்சு, சரி மாற்றியாச்சு. குஷ்டி கிளம்ப வேண்டியது தான் இப்போ. அல்ஹம்துலில்லாஹ் ஜெர்னி வந்து நல்லா இருந்ததுங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா கேபின் குரூ நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஒரு திருப்தியாக இருந்தது ஜெர்னி. அல்ஹம்துலில்லாஹ் என்ன இந்த பொருளாதாரம் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டால் அந்த நாடே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து சென்னை வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது. சென்னை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் தாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஊர் தாங்க சூப்பர். ஏன்னா நமக்கு நம்ம சென்னை வந்தால் தான் ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியே. அதுலேருந்துலாம் ஜேர்னி நல்லா இருந்தது. ஸ்ரீலங்கா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மக்களே மாறிட்டு வராங்க. பொருளாதாரம் அப்படியே தான் இருக்குது. இருந்தாலும் மக்கள் பார்த்திங்கன்னா அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தங்களை தங்களே மாற்றிக்கொள்கிறார்கள். அப்படி தான் நம்ம வந்து சொல்லணும். போன வேலை முடிஞ்சுதுங்க, ஓரளவுக்கு முடிஞ்சுது, ஓரளவுக்கு முடியல தான் சொல்லணும். மறுபடியும் மேபி இந்த மாதம் எண்டில் போவேன். ஆனால் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே நிறைய இடங்களை இன்றைக்கி இந்த முறை சுற்றி பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. 2 நாள் தாங்க ட்ரிப்பு, 2 நாளில் போயிட்டு வந்துட்டேன். நல்லா இருந்தது, எல்லாம் நல்லா ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஃப்ளைட்டில் போகிறதே வந்து ஒரு கஷ்டம் இல்லாமல் இருந்தது. கேபின் குரூஸும் பார்த்தேன். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குவைத்தில் போகும்போது இவங்களை பார்த்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் அவங்கள பார்க்குறேன். அவ்வளோதாங்க, வந்தாச்சு, சென்னைக்கு வந்தாச்சு. இப்போ இமிக்ரேஷனில் போய் லைனில் நிற்க வேண்டியது தான், அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.